ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கோதுமையில் இனிப்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இனிப்பு தோசைன்னு சொல்லலாம், இல்லை இனிப்பு அடைன்னு சொல்லலாம். வாங்க, இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப், ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த வெல்லத்தை வந்து முதல்ல ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கலாம். அப்போ தான் அந்த வெல்லம் வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். வெல்லம் இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்க, நல்லா தூள் பண்ணி இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு போட்டு நல்லா வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் திக்காக வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம் அடுப்பில். தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுலேருந்து ஒரு கரண்டி அளவு வந்து உண்டு நம்ம வந்து இப்போ இந்த தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப பெருசாக மெல்லிசாலாம் ஊற்றினா, கொஞ்சம் திக்காக ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்ன சின்னதாகவே ஊற்றி கொடுத்தா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது டிஃபன் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்கூலுக்கு வந்தோடனே ஸ்நாக்ஸ் பதில் இது செஞ்சு கொடுத்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதை சுற்றி வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய்க்கு பதில் நெய் ஊற்றி செஞ்சாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அதிகமாக தீ வச்சு செய்யக்கூடாது, கொஞ்சம் சிம்லேயே வச்சு தான் செய்யணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தோசையை வந்து எடுக்கலாம். அதிகமாக தீ வச்சோன்னா வெள்ளம் லையாக தீஞ்சிரும், அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொரு தோசை நான் ஊற்றியிருக்கேன். இதே மாதிரி நம்ம அந்த மாவில் எல்லா தோசையும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளோட கோதுமை இனிப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.